ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் ஃப்ரை வந்து பண்ணலாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைல் தான். நான் வந்து இன்றைக்கி அதுக்கு வாழை மீன் வந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து என்ன மீன் வந்து வாங்கியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு பார்த்திங்கன்னா வாழை மீன் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது, திக்காக இருக்கிற மாதிரியே வந்து தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. கெட்டி எதுவும் இல்லாமல் கலந்து எடுத்த பின்னாடி இதை வந்து மீனில் சேர்த்துக்கலாங்க. ஸோ மீன் பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த மாதிரி வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். எல்லா ஃபிஷ்ஷையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மீனையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் மூழ்கை பொரிக்கிறதுனா அப்படியே கூட சேர்த்து பொரிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தவாவில் வந்து சேர்த்து பண்ணுறீங்கன்னா இப்படி கூட பண்ணிக்கலாம். நான் தவாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வந்து தான் வந்து நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி நல்லா வெந்த பின்னாடி மறுபக்கம் வந்து சேர்த்துக்கலாங்க. மறுபக்கம் இந்த மாதிரி வந்து மெதுவாக திருப்பி சேர்த்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ மறுபக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கொத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்து விட்டுறலாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வெளியே எடுத்துட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட சூப்பரான வாழை மீன் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.